வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது என்ன கொஷின்னா, சயின்ஸ் கொஷின் பேப்பர், ஃபஸ்ட் டேம் ஃபுல்லாக. சரிங்களா, ஃபஸ்ட் டேம் கொஷினில் ஃபஸ்ட் டேம் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். சயின்ஸ் வீடியோ பண்ணியாச்சு, ஃபஸ்ட் டேம் ஃபுல்லாக. ஸோ இது உங்களுக்கு பார்க்குறதுனால ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த வீடியோ நான் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். இது வந்து நம்மளுக்கு போன வருஷத்துக்கு கொஷின் பேப்பர் தான், 2019 இருக்கிற முதல் பருவ பொது தொகுதி தேர்வோடைய கொஷின் பேப்பர். சரியா, இது 60 மார்க் வச்சுருக்காங்க. ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு ஆன்சரோடு நான் உங்களுக்கு இந்த கொஷின் சொல்கிறேன். ஓகேவா, இந்த பேப்பர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வித் ஆன்சரோடு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு என்னதுங்க? கெல்வின். எஸ்ஐ அலகு அப்படிங்கிறது என்னதுங்க? பன்னாட்டு அழகு முறை. எஸ்ஐ அழகுனா என்ன? பன்னாட்டு அழகுமுறை. வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு கெல்வின். எஸ்ஐ அழகு அப்படின்னா என்னன்னா பன்னாட்டு அழகுமுறை. வாகனங்களின் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி குவி ஆடி. நீரின் ஒளி விலகல் எண் 1.33. பாதரசத்தின் குறியீடு HG. பருப்பொருள்களில் அடங்குவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள், இது எல்லாமே தான். சரிங்களா, பருப்பொருளில் அடங்குவது அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். அமீபிக் சீதபேதியை உண்டாக்கும் நுண்ணுயிரி. நுண்ணுயிரிகள் லெசன் பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து அவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான லெசனும் கூட அது. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ தான் நம்ம அதை பார்த்தோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அமீபிக் சீதபேதியை உண்டாக்கும் நுண்ணுயிர் எதுங்க? எண்டமிபா ஹிஸ்டாலைடிகா. எண்டமிபா ஹிஸ்டாலைடிகா அப்படிங்கிற நுண்ணுயிரி தான் அமீபிக் சீதபேதியை உண்டாக்குது. இருசொல் பெயரிடு முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இருசொல் பெயரிடுதல் முறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முறையை முதன் முதல்ல எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1623. செல்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு செல் உயிரியல். செல்லின் அளவானது எந்த அழகால் அளவிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோமீட்டர் அப்படிங்கிற அழகால் அளவிடப்படுகிறது. கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருங்க? சார்லஸ் பாபேஜ். சரி, கொஷின் பார்க்கலாம். 2 மார்க் கொஷின். எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிச்சா போதும். சரியா, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு இப்போ எப்படி வந்து அதாவது ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இது ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, வரையறு வெப்பநிலை. வெப்பநிலைனு என்ன பார்க்கலாம். ரெண்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஆம்பியர் கொடுத்துருக்காங்க, வெப்பநிலை கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே இதுக்கு ஒரு மார்க், இது ஒரு மார்க், 2 மார்க் தான். சரியா, ஒவ்வொரு மார்க் தான். அதனால நீங்கள் 2 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணி ஆகணும். ரைட்டா, அப்போ வெப்பநிலை வரையறு பார்க்கலாம். வெப்பநிலை அமைப்பு ஒன்றில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை. சரிங்களா, அமைப்பு ஒன்றில் உள்ள துகள்கள் இருக்கு இல்லையா, துகள்களின் சராசரி இயக்க ஆற்றல். அந்த துகள்களுடைய சராசரி இயக்க ஆற்றல் தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். ஆம்பியர் அப்படின்னா என்னதுங்க? ஒரு கடத்தியின் வழியே ஒரு கூலும் மின்னூட்டம் சென்றால் மின்னோட்டத்தின் மதிப்பு தான் ஆம்பியர் எனப்படும். ஒரு கடத்தி இருக்கு, அதன் வழியே ஒரு கூலும் மின்னூட்டம் சென்றால் அதுதான் என்னதுங்க? ஆம்பியர். ஓகே, ஸோ அப்படி கொடுத்துக்கும்போது இதுக்கு இந்த அளவுக்கு தான் நம்ம பாயிண்ட் கொடுக்குறோம். அதனால டோட்டலாகவே நம்மளுக்கு இப்படி கொடுத்தாதான் நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, 2 மார்க். இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 மார்க் இப்படி தான் கொடுப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட், தலக்கோணத்திற்கும் திண்மக்கோணத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை தருக. தலக்கோணம், திண்மக்கோணம், இதுக்கு ரெண்டுக்கும் இல்ல வேறுபாடு என்ன? தலக்கோணம்னா என்ன? இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களின் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் தலக்கோணம் அல்லது தலக்கோணம். சரியா, இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களின் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் தான் என்னதுங்க? தலக்கோணம். இதனுடைய அலகு என்னதுங்க? ரேடியன். ஓகேவா, திண்ம கோணம் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள். இதுல என்னதுங்க? இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்கள். இங்க என்ன சொல்றாங்க? 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள்
ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளும் போது உருவாகும் கோணம் தான் என்னதுங்க? திண்மக் கோணம். சரியா? ஸோ பார்த்துக்குங்க, வேறுபாடு இது. இதனுடைய அலகு என்னதுங்க? ஸ்ட்ரேடியன். இது ரேடியன், இது ஸ்ட்ரேடியன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தலைக்கோணம் ரேடியன், திண்மக் கோணம் ஸ்ட்ரேடியன். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. பாஸ்கல் விதியின் மூன்று பயன்பாடுகளை தருக. பாஸ்கல் விதியில் இருக்கக்கூடிய மூன்று பயன்பாடுகளை தருகங்கிறாங்க. வாகனங்களை உயர்த்தும் நீரியல் உயர்த்திகளில் பயன்படுகின்றன. வாகனங்களில் உள்ள தடை அமைப்பு பிரேக் இருக்கு இல்லையா, அதுக்கு. பஞ்சு அல்லது ஆடைகள் மிக குறைவான இடத்தை அடைத்துக் கொள்ளும் அழுத்தப்பட்ட பொதிகளாக மாற்றுவதற்கும் பாஸ்கல் விதி பயன்படுகிறது. ஓகேவா? வாகனங்களை உயர்த்தும் நீரியல் உயர்த்திகளில் பயன்படுது. வாகனங்களில் உள்ள அந்த தடை அமைப்பு பிரேக் இதுக்கும் பயன்படுது. பஞ்சு அல்லது ஆடைகள் மிக குறைவான இடத்தை அடைச்சிக்கிறதுக்கும் இந்த விதி தான் பயன்படுது. பொதிகளாக மாற்றுவதற்கும் குறைவான இடத்தை அடைச்சு அதை வந்து பொதிகள் மூட்டையா அந்த இதா பண்றதுக்கும் இந்த பாஸ்கல் விதி தான் பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படும் கோலகாடி. அதே மாதிரி 15th க்வெஸ்சன் பாருங்க, எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு. நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நிரப்புகன்னு சொல்லி கொடுத்து இதுலயும் ரெண்டு க்வெஸ்சன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கோடிட்டிடங்கள் டைப்ல நம்மளுக்கு ரெண்டு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையுமே நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும். சரியா? அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படுத்தப்படும் ஆடி என்னதுங்க? என்ன பயன்படும் கோலகாடி? குழியாடி. சரியா? குழியாடி. நெக்ஸ்ட் என்னதுங்க? கோலக ஆடியின் வடிவியல் மையம் என்னன்னு அழைக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மையம் அப்படின்னு அழைக்கப்படும். கோலக ஆடியின் வடிவியல் மையம். சரியா? சரியா தவறா என ஆராய்க. தவறாக இருப்பின் சரியான சொற்றொடரை எழுதுக அப்படிங்கிறாங்க. நிலக்கரியை கம்பியாக நீட்டலாம் அப்படிங்கிறாங்க. நிலக்கரியை கம்பியாக நீட்டலாமா? நிலக்கரியை கம்பியாக நீட்ட முடியாது. ஸோ அதனால அது தவறான ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் தவறு. அங்க திருத்தி எழுதுகன்னு சொல்றாங்களே, அப்ப என்ன எழுதணும்? நிலக்கரியை கம்பியாக நீட்ட முடியாது அப்படின்னு எழுதியே ஆகணும். அங்க வந்து தவறுன்னு மட்டும் போட்டு விட்டு விடக்கூடாது. ஏன்னா உனக்கு ரீசன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டா க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இது நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு. சரியா? துத்தநாகம் கம்பியாக நீளும் பண்பு அதிகம் கொண்ட உலோகம். துத்தநாகம் கம்பியாக நீளும் பண்பு அதிகம் கொண்ட உலோகம் அப்படிங்கிறாங்க. தாமிரம் கம்பியாக நீளும் பண்பு அதிகம் கொண்ட உலோகம். துத்தநாகம் கிடையாது, தாமிரம் தான். ஸோ அதனால இது தவறு. நெக்ஸ்ட் 17th க்வெஸ்சன் பாருங்க. ஊறுகாயை அலுமினிய பாத்திரத்தில் வைக்கலாமா? விளக்குக. பார்த்தோம் இல்லையா நம்ம க்வெஸ்சன், ஊறுகாயை அலுமினிய பாத்திரத்தில் வைக்கலாமா? ஊறுகாயை அலுமினிய பாத்திரத்தில் வைக்க கூடாது. ஊறுகாயை ஊறுகாயில் உள்ள அமிலம் அலுமினிய பாத்திரத்தோடு வினைபட்டு எந்த வாயுவை இது பண்ணுவோங்க? ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றும். இதனால் ஊறுகாய் என்னாயிரும்? கெட்டுவிடும். சரியா? அதனால ஊறுகாயை அலுமினிய பாத்திரத்தில் வைக்க கூடாது. ரைட்டா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படும் உலோகங்களை குறிப்பிடுக. அலங்கார நகை, நம்ம போட்டுக்கக்கூடிய அலங்கார நகை தயாரிக்க பயன்படும் உலோகங்கள்லாம் என்னதுங்க? ரொம்ப ஈஸி இல்லையா? தங்கம், வெள்ளி. சரியா? இதுதான் அலங்கார நகை தயாரிக்க பயன்படும் உலோகங்கள். அடுத்து பாருங்க, நிரப்பு கொடுத்துருக்காங்க. தீக்குச்சியின் தலைப்பகுதியில் எது எது இருக்கு? ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். தீக்குச்சி இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த முனைப்பகுதி அது, அதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாசியம் குளோரைட்டும் ஆன்டிமணி ட்ரைசல்ஃபைடும் இருக்கு. ஓகேவா? பொட்டாசியம் குளோரைடும் ஆன்டிமணி ட்ரைசல்ஃபைடும் தான் இருக்கு. செல்லின் வடிவத்தை பொறுத்து பாக்டீரியாக்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன? செல்லின் வடிவத்தை பொறுத்து பாக்டீரியாக்கள் எப்படி வகைப்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பேசில்லை, ஸ்பைரல்லா, காக்கை, விப்ரியோ அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தப்படுது. நாம கூட க்வெஸ்சனில் பார்த்தோம், நான்கு வகைகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்மகிட்ட.
செல்லின் அந்த வடிவத்தை பொறுத்து அந்த வகைப்பாடுகள் மட்டும் நம்மளுக்கு சொல்ல சொல்லியிருந்தாங்க. பட் இப்படியும் நம்ம கொடுக்கலாம். பேஸ் இல்லை, அது எந்த வடிவத்தில் இருக்குதுங்க? கோல் வடிவ பாக்டீரியா. நம்மளுக்கு கொஷின் எப்படி கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணிடணும். சரியா? செல்லின் வடிவத்தை பொறுத்து, செல்லின் வடிவத்தை பொறுத்து பாக்டீரியாக்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுது, வடிவம் எந்த வடிவம், அந்த வடிவத்தை பொறுத்து எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோல் வடிவ பாக்டீரியா பேஸ் இல்லை, சுருள் வடிவ பாக்டீரியா ஸ்பைரல்லா ஸ்பைரல்லா, கோள வடிவ பாக்டீரியா அல்லது பந்து வடிவ பாக்டீரியான்னு சொல்லுவோம் அது காக்கை, விப்ரியோ கமா வடிவ பாக்டீரியா. சரியா? அடுத்தது 21வது க்வெஸ்சன் பார்க்கலாம். கிளாமினோமோனஸின் படம் வரைந்து பாகங்களை குறி அப்படின்னு சொல்லிட்டாங்க 2 மார்க் க்வெஸ்சனில். சரியா? பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு இருக்குது, 2 மார்க்குக்கு நம்ம தெரியலனா வரைஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியான படம் இல்லையா? டயக்ராம் ரொம்ப ஈஸி. கிளாமினோமோனஸினுடைய படம் ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு ரவுண்டு போடுறீங்க. ஓகேவா? அதுக்குள்ளார ஒரு ரவுண்டு, அதுக்குள்ளார இப்படி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. செல்ஸ் இந்த இதை கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியான டயக்ராம், பார்க்க ஒன்றுமே இல்லை. இதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதனுடைய பாகங்களை குறிக்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நோ புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாகவே இருக்கும். பாருங்கள், பைரினாய்டு, உட்கரு, பசுங்கணிகம், சைட்டோபிளாசம், இது வந்து நம்மளுக்கு 2 மார்க் க்வெஸ்சன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு மார்க் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. அதை கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. நீங்கள் டயக்ராம் போட்டு ஒரு 6 அப்படிலாம் கொடுத்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மார்க் போட்டு கொடுத்துருவாங்க பாகங்கள். சரியா? அதுக்கு நான் அது மட்டும் கொடுத்துடாதீங்க, இருக்கிற பாகங்களை எல்லாத்தையும் மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா? அதாவது நீங்கள் பயப்படக்கூடிய நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறேன், அதுக்கு தான். அடுத்து பாருங்கள், பகுதி 3 கொடுத்துருக்காங்க. எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்கவும்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4 மார்க் க்வெஸ்சன், 4 க்வெஸ்சனுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் கொடுத்தா போதும். ஸோ நம்மளுக்கு வந்து எத்தனை க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க மொத்தமாக? மொத்தமாக 7 க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இதில் 4 க்வெஸ்சன், 3 க்வெஸ்சன் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? அடிப்படை அளவுகளை அவற்றின் அலகுகளோடு பட்டியலிடுங்க. அடிப்படை அளவுகளை அவற்றின் அலகுகளோடு பட்டியலிடுங்கிறாங்க. நீளம் மீட்டர், குறியீடு என்னது? எம். நிறை கிலோகிராம் கேஜி, காலம் வினாடி எஸ், வெப்பநிலை கெல்வின். அதனுடைய அலகுகளோடு பட்டியலிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம குறியீடு கூட கையில் இருந்தாலும் போட்டுக்கலாம். கே கெல்வின் கே, மின்னோட்டம் ஆம்பியர் ஏ, பொருளின் அளவு மோல், ஒளிச்செறிவு கேண்டிலா சிடின்னு சொல்லுவோம். ஓகேவா? கண்டிப்பாக இந்த கொஷின்லாம் ஆனுவல் எக்ஸாமுக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு இன்னொரு தடவை இன்னும் செகண்ட் டேர்ம் இதாக முடிச்சுட்டு ஆனுவல் கொஷின் பேப்பரும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் அதாவது மாடல் கொஷின் பேப்பர் இருக்கிறத உங்களுக்கு வந்து நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, அடுத்த கொஷின் பாருங்கள். பொறுத்துக கொடுத்துருக்காங்க, நிலை உராய்வு இது கொடுத்துருக்காங்க, அதிலே நம்ம பார்த்துருவோம் ஆன்சரு. 23, நிலை உராய்வு ஓய்வு நிலையில் உள்ள பொருள்கள், இயக்க உராய்வு இயக்கத்தில் உள்ள பொருள்கள், உருளும் உராய்வு குறைந்த உராய்வு, திரவ அடுக்குகளுக்கிடையே உள்ள உராய்வு பாகுநிலை. சரியா? திரவ அடுக்குகளுக்கிடையே உள்ள உராய்வு என்னதுங்க? பாகுநிலையில் இருக்க முடியுது. உருளும் உராய்வுனா குறைந்த உராய்வு தான். உருளும் உராய்வு வந்து குறைவான அளவில் இயக்கத்தில் இருக்கக்கூடிய உள்ள இயக்கத்தில் உள்ள பொருள்கள் மூலமாக நடைபெறுறது தான். நிலை உராய்வுனா நம்மளுக்கு தெரியும், ஓய்வு நிலையில் உள்ள பொருள்கள். நம்ம உதாரணமாக கயிற்று கட்டியில் அந்த இதில் சொல்லுவோம் இல்லையா, கயிறு, அதுதான். ரைட்டா? அடுத்து ஒப்பிட்டு விடை தருக அப்படிங்கிறாங்க. நூலில் போடப்பட்டுள்ள முடிச்சு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா நம்ம, அப்படியே உங்களுக்கு புக் பேக் க்வெஸ்சன் தாங்க கொடுத்துருக்காங்க. நூலில் போடப்பட்ட முடிச்சு நிலை உராய்வு, பந்து தாங்கிகள் உருளும் உராய்வு. நூலில் போடப்பட்ட முடிச்சு என்னதுங்க? நிலை உராய்வு. பந்து தாங்கிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பந்து தாங்கிகள், பந்துனாவே அது உருளும் உராய்வு. ஓகேவா? இதையும் நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சர், இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இங்கே ரெண்டுக்குமான இதுக்கான இது, இதுக்கான இது. சரியா? அப்போ இது ரெண்டு ஆன்சர் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும்.
நூலில் போடப்பட்ட முடிச்சு என்ன உராய்வு, பந்து தாங்கிகள் அதில் என்ன உராய்வு, அதுதான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டு ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா? பந்து தாங்கிகள் உருளும் உராய்வு. சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். எதிரொளிப்பு விதிகளை எழுதுக. எதிரொளிப்பு விதிகள், படுகதிர், எதிரொளிப்பு கதிர் மற்றும் படும் புள்ளிகளில் படுபுள்ளிகளில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகியவை அனைத்தும் ஒரே தளத்தில் அமைந்துள்ளன. படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் எப்போதும் சமமாக இருக்கும். சரியா? எதிரொளிப்பு விதி என்னதுங்க? ரெண்டு பாயிண்டா கொடுக்கலாம். படுகதிர், எதிரொளிப்பு கதிர் மற்றும் படுபுள்ளிகளில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகியவை அனைத்தும் ஒரே தளத்தில் அமைந்துள்ளன. படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் எப்போதுமே எப்படி இருக்குங்க? சமமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 26. பண்புகளின் அடிப்படையில் தனிமங்களின் வகைகள் யாவை? பண்புகளின் அடிப்படையில் தனிமங்களின் வகைகள், உலோகம், அலோகம். இதுவும் நம்ம க்வெஸ்சன்லாம் பார்த்தாச்சு, போட்டிருக்கோம். பண்பு, அறை வெப்பநிலையில் பொதுவாக திண்மம், சில நேரங்களில் திரவம், உலோகம். அலோகம், திண்மம், திரவம், வாயு. அறை வெப்பநிலையில் இயற்பியல் நிலை எப்படி இருக்கும்? உலோகத்தில் பொதுவாக திண்மமாக இருக்கும், இல்லை சில நேரங்களில் திரவமாக இருக்கும். அலோகத்தின் பண்பு எப்படி இருக்கும்? அறை வெப்பநிலையில் திண்ம, திரவ, வாயுவாக இருக்கும். தகடாக மாறும் தன்மை, உலோகத்தினுடைய பண்பு இதில் அடிக்கும் போது தகடாக மாறும். அலோகம் பொதுவாக மென்மையானது அல்லது உடையக்கூடியதாக இருக்கும். கம்பியாக நீளும் தன்மை, உலோகத்தில் இழுக்கப்படும் போது கம்பியாக நீளும். அலோகம் பொதுவாக மென்மையானது அல்லது உடையக்கூடியதாக இருக்கும். திண்ம நிலையில் தோற்றம், உலோகத்தின் இது உலோகம் பளபளப்புடையது, அலோகம் பளபளப்பற்றது. உருகு நிலை, உலோகத்தினுடைய பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக அதிகமாக இருக்கும், அலோகம் பொதுவாக குறைவாக இருக்கும். கொதிநிலை எப்படி இருக்கும்? உலோகத்தில் அதிகமாக இருக்கும், அலோகம் குறைவாக இருக்கும். அடர்த்தி அதிகம், உலோகத்தில் அடர்த்தி அதிகம் அல்லது இதில் குறைவு. வெப்பம் மற்றும் மின்கடத்தும் திறன், உலோகத்தினுடைய அதனுடைய பண்பு எப்படி? நற்கடத்திகளாக இருக்கும், இங்கு அறுதீர் கடத்திகளாக இருக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, மார்க் பண்ணியிருக்கோம். புக் பேக் க்வெஸ்சன் இப்போ ரீசெண்டாக போட்டோம் எல்லாத்தையும். ஓகேவா? வேதி வினைகள் நிகழ தேவையான நிபந்தனைகள் யாவை? 27th க்வெஸ்சன். வேதி வினைகள் நிகழ தேவையான நிபந்தனைகள், ஒரு வேதி வினை நிகழுதுன்னா அதுக்கு தேவையான நிபந்தனைகள் என்னென்ன? இயல் நிலையில் சேர்தல், கரைசல் நிலையில் உள்ள வினைபடு பொருள்கள், மின்சாரம், வெப்பம், ஒளி, வினைவேக மாற்றி. 1 by 1 எழுதுங்க. இந்த மாதிரி இருக்கிறத 1 by 1 எழுதுங்க. போன வீடியோவில் தான் கொடுத்தேன், இதுவும் முக்கியமான க்வெஸ்சன் சொன்னோம் இல்லையா. இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எதெல்லாம் முக்கியமானதுன்ட்டு. சரியா? இயல் நிலையில் சேர்தல், கரைசல் நிலையில் உள்ள வினைபடு பொருள்கள், மின்சாரம், வெப்பம், ஒளி, வினைவேக மாற்றி. ஸோ இதில் நம்ம டீட்டெயில் பெரிய க்வெஸ்சனில் கூட நம்ம இதில் ஒரு 3 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா. 3 பாயிண்ட் எதை பார்த்தோம்? இயல் நிலையில் சேர்தல் பார்த்தோம், கரைசல் நிலையில் பார்த்தோம், அடுத்தது நம்ம வெப்பம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த இது பார்த்துருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, அதை அங்கேயே பார்ப்போம் நம்ம. ஊசி போதல் மீன், ஓசோன், ஆக்சிஜன், மங்குதல் அப்படிங்கிறது வேதிவினை நிகழ்வு. ஈஸ்ட் அப்படிங்கிறது உயிரி வினையூக்கியின் காரணமாக, ஈஸ்ட் உயிரி வினையூக்கி. ஓகேவா? ஓகே, இதில் 3 க்வெஸ்சன் நம்ம எழுதணும். ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் எவ்வளோ மார்க் பாருங்க, 7 மார்க் ஒரு க்வெஸ்சனுக்கு. சரியா? 7 மார்க்கு. உராய்வின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பெரிஸ்கோப் செயல்படும் விதம் பற்றி விவரிக்கவும். 3 வகையான மாசுபடுதல்களை எடுத்துக்காட்டுடன் விவரி. வேதிவினைகளால் எவ்வாறு உணவுப் பொருள்கள் கெட்டு போகின்றன என்பதை விளக்குக. சரியா? நேற்று க்வெஸ்சனில் போட்டோம், வேதிவினைகள் எவ்வாறு உணவு எப்படி வந்து உணவுப் பொருள் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பெந்தம் ஹூக்கர் மற்றும் பெந்தம் ஹூக்கர் வகைப்பாட்டு சுருக்க அட்டவணை. மருத்துவ தாவரங்களின் பெயர்களை எழுதி அதன் பயன்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, மருத்துவ தாவரங்கள். ஸோ இந்த இது தான் நம்ம இன்னும் நடத்த வேண்டியது இருக்குது, பார்த்துக்கலாம். க்வெஸ்சன் போட வேண்டியது இருக்குது. சரி, உராய்வின் பல்வேறு வகைகள்.
உராய்வின் வகைகள். உராய்வானது அடிப்படையில் இரண்டாக வகைப்படுத்தப்படுது. அவை என்னதுங்க? நிலை உராய்வு மற்றும் இயக்க உராய்வு. 1/1 எழுதுங்க. நிலை உராய்வு, இயக்க உராய்வு. நிலை உராய்வு, ஓய்வு நிலையில் இருக்கும் பொருட்கள் உணரப்படும், ஓய்வு நிலையில் இருக்கும் பொருளால் உணரப்படும் உராய்வு தான் நிலை உராய்வு அப்படின்னு சொல்கிறோம். இதில் எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? எடுத்துக்காட்டுன்னு போட்டு கீழே தான் எழுதணும், சரியா? எடுத்துக்காட்டுன்னு போட்டு தனியாக இங்கே அதுக்கு கீழே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பேஜ் கவர் ஆகும், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். புவியியல் ஓய்வு நிலையில் உள்ள பொருள்கள் நிலையான புவியில் அதாவது நிலத்தில் ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருள்கள் நிலையான இடத்தை பெற்றுள்ளன. கயிற்றில் உள்ள முடிச்சு. இயக்க உராய்வு, பொருள்கள் இயக்கத்தில் இருக்கும்போது ஏற்படும் உராய்வு தான் இயக்க உராய்வு. இயக்க உராய்வானது நழு உராய்வு மற்றும் உருளும் உராய்வு என மேலும் இரு பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இயக்க உராய்வு மறுபடியும் இன்னொரு ரெண்டு டைப்பு, இயக்க உராய்வில் இருக்கக்கூடிய ரெண்டு டைப் என்னதுங்க? நழு உராய்வு, உருளும் உராய்வு. நழு உராய்வு ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பில் நழுவும் பொழுது இரண்டு பொருட்களின் பரப்புகளுக்கு இடையே உருவாகும் உராய்வு தான் நழுவும் உராய்வு. உருளும் உராய்வு அப்படின்னா ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பில் உருளும் போது அந்த இரண்டு பொருட்களின் மேற்பரப்புகளுக்கு இடையே உருவாகும் உராய்வு தான் உருளும் உராய்வு. என்ன சொல்றோம்? ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பில் இன்னொரு பொருளோட மேற்பரப்புல உருளும் போது அந்த இரண்டு பொருள்களின் மேற்பரப்புக்கு இடையே இருக்கக்கூடியதுதான் உருளும் உராய்வு. உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட குறைவாக தான் இருக்கும், உராய்வு தன்மை குறைவாக தான் இருக்கும். இதன் காரணமாக தான் வாகனங்கள், தள்ளுவண்டிகள் மற்றும் பெட்டிகளில் சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கு, உராய்வு தன்மை குறைப்பதற்காக. ரைட்டா? இந்த வகையில் நீங்கள் எழுதிக்கோங்க. இது 1/1 போட்டு நல்லா நீட்டாக எழுதுங்க. ஆன்லைன்லாம் பண்ணணும், சரியா? பெரிஸ்கோப் செயல்படும் விதம் பற்றி விவரிக்கும். பெரிஸ்கோப் எப்படி செயல்படுது? ஒளி எதிரொலித்தல் விதிகளின் அடிப்படையில் இந்த கருவியானது செயல்படுகிறது. இதன் அமைப்பானது நீண்ட இடைவெளி பகுதியையும் உட்பகுதியையும் கொண்டது. இந்த அமைப்பு நீண்ட இடைவெளி பகுதியையும் உட்பகுதியையும் கொண்டது. உட்பகுதியில் வந்து 45 டிகிரி கோணச்சாய்வில் ஒவ்வொரு மூனையிலும் கண்ணாடி அல்லது முப்பட்டகமானது பொருத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? பெரிஸ்கோப்ல நீண்ட தொலைவில் உள்ள பொருளிலிருந்து வரும் ஒளியானது பெரிஸ்கோப்பின் மேல்முனையில் உள்ள கண்ணாடியில் பட்டு செங்குத்தாக கீழ் நோக்கி எதிரொலிக்கப்படுகிறது. இவ்வாறு வரும் ஒளியானது பெரிஸ்கோப்பின் கீழ்ப்பகுதியில் உள்ள கண்ணாடியால் மீண்டும் ஒருமுறை எதிரொலிக்கப்பட்டு கிடைமட்ட திசையில் சென்று பார்ப்பவரின் கண்களை அடைகிறது. ஸோ அப்படி வரக்கூடிய ஒளி தான் நம்மளுடைய கண்களை வந்து இந்த அளவு இப்படி செய்யறது. மூன்று வகையான மாசுபடுத்தல்களை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. மூன்று வகையான மாசுபடுதல்கள் என்னென்ன? காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு. காற்று மாசுபாடு எப்படி வருது? என்னென்ன வேதிப்பொருள்கள் ஏற்படுது? கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர், ஹைட்ரஜன். இப்போ முன்னாடி அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆன புக்கில் வந்து கொஷின் எப்படி முன்னாடி புக்கில் வந்து மூன்று வகையான மாசுபடுதல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வெறுமனே நம்மளுக்கு மாசுபடுத்தலை பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் நம்மளோட ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் முன்னாடி நம்ம டெஃபினேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மூணையும் எழுதணும், சரியா? இப்போ வரக்கூடிய கொஷனில் கண்டிப்பாக இப்படி கொஷின் வராது. மூணு மட்டும் கொடுங்க, மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு வராது. காற்று மாசுபடுத்தலை நிர்ணயிக்கும் காரணிகள் அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு கேட்கலாம், சரியா? ஏன்னா அப்படி தான் நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆன புக்கில் இருக்குது. காற்று மாசுபாடு கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர், நைட்ரஜன் ஆக்சைடுகள், குளோரோஃப்ளோரோ கார்பன்கள், மீத்தேன், இதெல்லாம் இதை ஏற்படுத்தக்கூடிய வேதிப்பொருள்கள். விளைவு என்னவாகும்? அமிலமழை பெய்யும், புவி வெப்பமயமாதல், சுவாச கோளாறு, இதெல்லாம் நடக்கும் இந்த காற்று மாசுபாடு காரணமாக. நீர் மாசுபாடு காரணமாக என்ன நடக்கும்? வேதிப்பொருள்கள் கொண்ட கழிவு நீர், டிடர்ஜென்ட்டுகள், கச்சா எண்ணெய், இதெல்லாம் இதனால் மாசுபடுத்தலை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள், சரியா? ஸோ இதனால் என்ன நடக்கும்னா நீரின் தரம் குறைஞ்சி போகும், தோல் நோயெல்லாம் உண்டாகும், இதெல்லாம் நடக்கும் நீர் மாசுபாடு காரணமாக. நில மாசுபாடு இதை ஏற்படுத்தக்கூடிய, இது நில மாசுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய வேதிப்பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூரியா போன்ற உரங்கள், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, இதெல்லாம் நில மாசுபாட்டை ஏற்படுத்துது. இதனுடைய விளைவுகள் என்னவாகும்? பயிரிடும் நிலம் கெட்டு போகும், புற்றுநோய், சுவாச நோய்கள் இதெல்லாம் உண்டாகும். ஏன்னா தொடர்ந்து நம்ம களைக்கொல்லிகள் இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நிலத்தினுடைய தரம் குறைஞ்சி போகும், சரியா?
வேதி வினைகளால் எவ்வாறு உணவுப் பொருட்கள் கெட்டு போகின்றன என்பதை விளக்குக. வேதி வினை நிகழுது இல்லையா, அதனால எப்படி வந்து உணவுப் பொருட்கள் கெட்டு போகுது? உணவு காய்கறிகள் கெட்டு போதல், மனிதன் உண்பதற்கு தகுதி இல்லாத வகையில், இப்படிதான் நீங்க கொடுக்கணும், மனிதன் உண்பதற்கு தகுதி இல்லாத வகையில் உணவுப் பொருட்களில் ஏற்படும் மாற்றமே உணவு கெட்டு போதல் எனப்படும். ஒரு உணவில் துர்நாற்றம், நிறமாற்றம், ஊட்டச்சத்து இழப்பு போன்ற நிகழ்வுகளால் உணவின் தரம் குறைய என்சைம் என்ற உயிரி வினைவேக மாற்றி காரணமாக அமைகின்றது. இது 7 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிற காரணத்தினால நான் உங்களுக்கு புக்ல மார்க் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் மார்க் பண்ணியிருப்போம் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு உணவுப் பொருட்கள் கெட்டு போறது. பட் இது 7 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால நீங்க மீன் இறைச்சி துர்நாற்றம் அடித்தல், நறுக்கிய ஆப்பிள் காய்கறிகள் பழுப்பு நிறமாதல் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே நீங்க எழுதணும். நம்ம அந்த புக்ல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த கொஸ்டின். ஸோ அது வந்து நம்ம இதுவரைக்கும் சொல்லியிருப்போம், மறுபடியும் சொல்கிறேன், திரும்ப பார்த்துக்கோங்க நல்லா. 7 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால உறுதியாக நீங்கள் இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. ரொம்ப சின்னதாகவே கொடுத்தாச்சு, சுருக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க, இதில் இருக்கிறத எழுதிக்கோங்க, புரியுதா? ஸோ இது உணவு காய்கறி கெட்டு போதல், மீன் இறைச்சி துர்நாற்றம் அடித்தல், ஊசி போதல். இதில் இந்த 2 பாயிண்ட், மீன்களும் இறைச்சியும் அதிக அளவில் பல் நிறைவுறா கொழுப்பு அமிலங்களை கொண்டுள்ளன. என்னது பல் நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள்? இவை காற்று அல்லது ஒளியுடன் ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்பட்டு துர்நாற்றத்தை வெளியிடுகின்றன. இந்த நிறைவுகள் துர்நாற்றம் அடித்தல் அப்படின்னு சொல்றோம். நறுக்கிய ஆப்பிள்கள் காய்கறிகள் பழுப்பு நிறமாதல், ஆப்பிள்களும் வேறு சில பழங்களும் நறுக்கி வைத்த பிறகு காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் ஏற்படும் வேதிவினைகளால் பழுப்பு நிறத்தை அடைகிறது. இந்நிகழ்வு தான் பழுப்பாதல். இது என்னதுங்க காரணம்? மெலனின் அப்படிங்கிற அந்த இது பண்ணுறதுனால. ஸோ இந்த பாயிண்ட்டை இப்படியே நீங்கள் தயவு செஞ்சு கொடுத்துருங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன். புக்கில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும், பட் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படிங்கிறனால நான் விட்டுருந்தேன். இப்போ இங்கே 7 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால நம்ம இதுவும் சேர்த்து எழுதுங்க. இந்த பாயிண்ட் சுருக்கி கொடுக்கப்பட்டிருக்கு, இதே கே ஆன்சராக வச்சு ஓகே. இந்த 2 பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க, சரியா? பெந்தம் ஹூக்கர் வகைபாட்டு சுருக்க அட்டவணையை வரைக. பெந்தம் ஹூக்கர் வகைபாட்டு சுருக்க அட்டவணை வரைக அப்படிங்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு தெளிவாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. விதை தாவரங்கள் பெந்தம் மற்றும் ஹூக்கர் வகைபாட்டின் சுருக்க அட்டவணை. இதனை அடுத்து நான் வீடியோ போட போகிறேன், இந்த லெசன் தான் வீடியோ போட போகிறேன். அப்போ இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாகவே காட்டுறேன். இது தெரியுதான் பாருங்க, இது தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இரு விதையிலை தாவரங்கள், திறந்த விதையிலை விதை குழுமம், ஒரு விதையிலை தாவரங்கள், அள்ளி தனித்தவை, இதெல்லாம் சரியா? அள்ளி பார்த்துக்கோங்க. மருத்துவ தாவரங்களின் பெயர்களை எழுதி அதன் பயன்களை விவரிக்க. மருத்துவ தாவரங்களின் பெயர்கள் அதன் அகாலிஃபா இண்டிகா, குப்பை மேனி சொல்லுவேன், அகாலிஃபா இண்டிகா, இலையை அரைத்து பெறப்படும் பசை, தோளில் உள்ள கொப்புளங்களை ஆற்றுகிறது இந்த குப்பை மேனி, அகாலிஃபா இண்டிகா அப்படிங்கிறது. இலைச்சாற்றை எலுமிச்சை சாற்றுடன் கலந்து அருந்தினால் வயிற்றில் உள்ள உருளை புழுக்கள் அழியும், சரியா? இதை வந்து எலுமிச்ச சாரோடு அரைச்சு சாப்பிட்டோம்னா. ஏகில் மார்மிலோஸ் வில்வம் இருக்கு இல்லையா, ஏகில் மார்மிலோஸ், இந்த காயானது செரிமானத்தை சரி செய்கிறது, இது தீராத வயிற்றுப்போக்கு, சீதப்பேதி ஆகியவற்றை குணப்படுத்துகிறது. இந்த ஏகில் மார்மிலோஸ் அப்படிங்கிற இது என்னதுங்க, வில்வத்துக்கு தான், இது சயின்டிபிக் நேம். தூதுவளை சொலானம் ட்ரைலா பெட்டம் அப்படிங்கிறது இருமல் சளிக்கு மருந்து, காசநோய் ஆஸ்மாவுக்கு இது மருந்தாக பயன்படுது. அடுத்து கீழாநெல்லி, இதனுடைய சயின்டிபிக் நேம் என்னதுங்க, பில்லாந்தஸ் அமாரஸ், மஞ்சள் காமாலை நோய்க்கு மருந்தாக பயன்படுது, கல்லீரல் நோய்களுக்கு மருந்தாக இதை பயன்படுத்தப்படுது. சோற்று கற்றாழை ஆலோவேரா, மூல நோய் மற்றும் தோளில் தோன்றும் அலர்ஜியை குணப்படுத்தும், வயிற்று புண்ணுக்கு மருந்தாக இது பயன்படுத்தப்படுது, ஓகேவா? ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில், இது ரெண்டுக்குமான இன்னும் நான் இந்த ஒரு லெசன் நடத்தலை, சரியா? இது லெசன் பார்த்துருவோம் நம்ம, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு ஓரளவுக்கு உங்களையும் நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க, எப்படி உங்களால் ஆன்சர் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஸ்டின் மட்டும் கொடுத்துருப்பேன்,
சார். இப்போ ஒரு சிலருக்கு வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம், அப்படிங்கிறதுக்காக தான் ஆன்சரும் சேர்த்து போட்டது. சரியா? சரி, ஓகே ஓகேம்மா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? ஓகே, தேங்க்யூ.